ஏ ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு காமெடி படம் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் இதை நான் எப்படி சொல்லப் போறேன்னே தெரியல ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது அப்படி குலுங்கி குலுங்கி நான் சிரிச்சுட்டு இருந்தேன் எப்படி சொல்ல போறேன்னு தெரியலையே சரி ஓகே உங்களுக்கு ஜிம் கேரி தெரியுமா ஜிம் கேரி வந்து பாத்தீங்கன்னா அவர் செலக்ட் பண்ற மூவிஸும் சரி அப்படி பண்ணிட்டா அதுல ஒரு ஆக்ட் பண்ற விதமும் சரி ரொம்பவே யூனிக்கா இருக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் மேக்கப்ல இருந்து ஆக்டிங்ல இருந்து அப்படி வேரியேஷன் காட்டுவாரு அப்படி அவர் நினைச்ச ரொம்பவும் காமெடியான ஒரு படம் தான் த்ரீ ஸ்டோச்சஸ் ஒரு அனாதை இல்லத்துல வளர்ற மூணு முட்டாள் குழந்தைகள் இவங்களுடைய ஃபன்னான மூமெண்ட்ஸ் தான் இந்த பழமை கிட்டத்தட்ட எப்படி சொல்றது நம்ம சின்ன வயசுல டாம் அண்ட் ஜெரியெல்லாம் பார்த்துருப்போம் தெரியுமா அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் இது நான் ஒன்லைன் சொல்லல ஆனா கண்டிப்பா நான் சொன்னதுக்கு அப்புறமா இந்த படத்தை நீங்க தேடி போய் பார்க்க போறீங்க ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஸோ அப்படி ஒரு மூணு முட்டாள்களுடைய கதையை ரொம்பவும் காமெடியா நம்ம வயிறு குழுங்க சிரிக்க வைக்க போற ஒரு படம்னா த்ரீ ஸ்டோச்சஸ் அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் சேனல் நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெலைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போயிடலாம் படத்துடைய ஓப்பனிங் சீன்ல இந்த படத்துடைய ஹீரோக்களான இந்த மூணு முட்டாள்களை தான் காட்டுறாங்க ஒருத்தன் பேர் மூ ஒருத்தன் பேர் லாரி இன்னொருத்தன் பேர் கர்லி ஒரு வெந்தவன் ஒரு வேகாதவன் ஒரு அறவே காடு அது மட்டும் இல்லாம இந்த படத்தை மூணு இருக்காங்க முதல் எபிசோட் இந்த கதையோட ஆரம்பத்துல மெர்சி ஆர்ஃபனேஜ் ஒரு காட்டுறாங்க அங்க வெளியில குழந்தைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டே இருக்கும்போது அங்க பொன்னம்பலத்துக்கு பொம்பளை கேட்ட போட்ட மாதிரி ஒரு சிஸ்டர் வராங்க இவங்க தான் சிஸ்டர் மேரி வந்து பசங்களை கண்ணா பின்னா திட்டுறாங்க என்ன டைம் ஆச்சு உள்ள போக சொல்லிட்டு ஆனா குழந்தைங்க இல்லையா எங்களுக்கு யாருமே இல்ல சொல்லிட்டு ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கும் போது இந்த ஐஸ் வைக்கிற வேலை எல்லாம் என் வேணாம் உள்ள போங்கன்னா லிட்டில் ராஸ்கல்ஸ் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இவங்களும் உள்ள போனான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு காரு கண்ணா அப்படின்னு ஓட்டிக்கிட்டு வந்து இந்த ஆர்ஃபனேஜோட வாசல்ல ஒரு பெரிய மூட்டையா தூக்கி போட்டு போறாங்க என்னது இந்த மூட்டை உள்ள ஏதோ ஒன்னு அசைது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டர் மாரி திறந்து பார்க்க ஒரு சின்ன குழந்தை கை மூக்கலையே பொங்குன்னு வைக்குது அவ்வளவுதான் நம்ம சிஸ்டர் மாரி கவுண்ட் வச்சுன்னு பொத்துனுல என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறைய நன்ஸ் வர என்னன்னு பார்த்தா அந்த பேகுக்குள்ள மூணு குழந்தைங்க இருக்காங்க இந்த மூணுமே ஒன்னொன்னு ஒரு ஒரு ரகமா இருக்குது ஒன்னு மொட்டத்தல ஒன்னு பாதி முடிதா இருக்குது

பசங்களை போய் கூட்டுவாங்க அப்படின்னு போது எல்லாரும் மூஞ்ச மூஞ்ச பாத்துக்கிறாங்க சிஸ்டர் இப்ப தான் கை உடைஞ்சு ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாம் வந்திருக்கேன் அப்படியே திரும்பி இன்னும் பக்கம் பார்த்தா ஐயோ நான் போல அப்படின்னு மாதிரி எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க சரி ஓகே அந்த பசங்களை ஆடுறதுக்கு ஒரே ஆளு தான் எங்க நம்ம சிஸ்டர் மேரி அப்படின்னு போது அவங்க பல்லு வழின்னு உள்ள படுத்துட்டு இருந்தாங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே கட் பண்ணா ஒரு வாய பொழந்துட்டு மூணு பேர் பார்த்துட்டு இருக்கானுங்க இவங்க தான் அந்த மூணு குழந்தைங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க மஷ்ரூம் கட்டு பேர் வந்து மோ ஐஸ்கிரீம் கவர் நக்கின மாதிரி மண்டை வச்சிருக்காங்க அவன் தான் லாரி மண்டையில முடியலாத அவன் பேர் கேர்லி இவங்க மூணு பேரும் ஒன்னு சேர்ந்து சிஸ்டர் மேரிய கட்டி போட்டு வச்சுக்கிட்டு பல்லு வழிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க பண்ணலாம் இப்பத்துல இருந்து இந்த மொட்டை தலைமை பேர் வந்து கேர்லி கிடையாது திமிங்கலம் திமிங்கலம் சிஸ்டருக்கு அனஸ்திச்சா கொடுங்க மயக்க வரணும் அப்பதான பல்லு புடுங்க முடியும்னு சொல்லிட்டு சொல்ல ஒரு சுத்தியத்தின் வந்து மண்டில டொங்கு நடிச்சிடறான் ஓகே டாக்டர் பேஷண்ட் வந்து மயங்கிட்டாங்க இவங்க எப்ப பார்த்தாலும் பல்லு வலியும் சொல்லிட்டு இருக்காங்க அதனால எல்லா பல்லும் புடிங்கலாமா அப்படின்ட்டு பல்லு புடுங்க போறாங்க நல்ல வேலையா அந்த நேரம் பார்த்து ஒரு சிஸ்டர் உள்ள வர ஐயோ மறைங்கடா மேரியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஊத்து போட்டுறாங்க அவங்க வந்து பார்த்தா ஒருத்தனா பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தனா வயலின்னு வச்சிட்டு இருக்கான் அப்படி சமத்து பிள்ளைங்க மாதிரி உட்காந்துட்டு இருக்கானுங்க தம்பிங்களா சாப்பாடு ரெடிடா அப்படின்னு போது அதையும் பயந்து சொல்றாங்க அந்த சிஸ்டர் இந்த மாதிரி தான் இந்த பசங்களை பார்த்து இந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்க சிஸ்டர்கள்லாம் கறி கலங்கி போயிருக்கும் போது தான் அப்போ ஒரு சிஸ்டர் ஓடி வராங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கப்பல் வந்து நம்ம இல்லத்துல இருந்து அடாப்ட் பண்ணதுக்காக வராங்க அப்படின்னு போது இந்த இடத்துல தான் ஒரு பயங்கரமான ஒரு பிளானே போறாங்க மதர் சுப்பியர் இது தப்பு தான் இருந்தாலும் இந்த கொடூர குழந்தைகளை ஒழிக்கிறதுக்கு வேற வழி தெரியல இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா குழந்தைகளும் மறைச்சு வச்சுட்டு இந்த மூணு பேரை மட்டும் விட்டுறாங்க ஆனா எப்படியாவது இந்த கொடூர குழந்தைகளை தள்ளி விட்டுணும்னு பாக்குறாங்க சோ அதே மாதிரி அந்த கப்பல் வந்து நின்றுட்டு இருக்க தம்பிங்களா வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட மூணு பேரும் வராடுங்க மூணு பேரும் வந்து நின்றுங்கன்னு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க திமிங்களை என்னன்னா வந்துட்டு எனக்கு கரத்தை தெரியும் தெரியும் குன்பு தெரியும் அந்த மாதிரி எல்லாம் அவன் பக்கம் பண்ணிட்டு இருக்க இவனுக்கு பயங்கரமான சாகசங்கள் எல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது இவ்வளவு விஷயங்களை பண்ண இந்த நன்சு மண்ட மேல இருந்த கொண்டைய மறந்த மாதிரி ஒரு சின்ன பையன மறைக்க மறந்துட்டாங்க போல இருக்குது அவன் வரா பிஸ்டர் எனக்கு பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறான் ஒரு பையன் இவன் பேர் தெடி ஐயோயோ இந்த பால் பூட்டி எங்க இருந்து வந்தான்னு தெரியலே என்ன சிஸ்டர் மூணே மூணு பேர் இருக்காங்க நீங்க ஒருத்த நாலாவது வரானும் போது இவன் புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்கான்ப்பா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைனா நிக்க வச்சுட்டு அப்படியே ஒன் பை ஒன்னா பாத்துக்கிட்டே வராங்க பாவம் வந்தவங்களுக்கு ஆப்ஷன் ரொம்ப கம்மி இப்ப வேற வழியா இல்லாம இவனை கூப்பிட்டுக்கிறோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மோவை செலக்ட் பண்ணிடுறாங்்க பரவாயில்ல இந்த மூணு பிசாசுங்கள ஒரு பிசாசு ஒழியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மூவ வண்டி ஏற்றி விட்டுறாங்க நம்ம மூவ் ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸை விட்டு வரணும்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போதேன்னு சொல்லிட்டு அப்படி காரில் உட்காந்துட்டே இருக்கும்போது அந்த அம்மா கேட்குறாங்க ஏன்பா இன்னைக்கு உனக்கு பர்த்டே வாமே அப்படி தான் அவங்க சொன்னாங்க உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க மேடம் இங்கே கொஞ்சம் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு காதில் ஏதோ சொல்கிறான் அவன் என்ன சொல்லியிருக்கானா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே நல்லா தனியாக இருக்க முடியாது அவங்களையும் கூப்பிட்டுக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே கட் பண்ணால் நம்ம மூவை இறக்கி விட்டு ஒன்று கூட்டு போகிறதே பெரிய விஷயம் இல்லை உங்கள் ஃப்ரெண்டுங்களை வேற கூட்டணும் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெடின்ற அந்த பால் பூட்டி பையனை தூக்கிட்டு போயிடுறாங்க இங்கே நம்ம திமிங்கலமும் பேயும் வந்து வாத்தியாரு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஏ அது விடுங்கடா உங்களை விட்டு நான் எனக்கு பிரிஞ்சு இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அப்படியே கட் பண்ணி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க நம்ம சிஸ்டர் மாரி வெள்ள நின்னுட்டு கத்துக்கிட்டு இருக்காங்க மணி பன்னெண்டு ஆகுது இன்னுமே பெல் அடிக்கல எங்க போனானுங்க அந்த மூணு முட்டா பசங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க என்னன்னா இருபத்தஞ்சு வருஷமா நம்ம பசங்க இந்த ஆஃப்னேஜை விட்டு வெளியிலே போல இங்கேயே இப்ப மெயின்டெனன்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதுவா சிஸ்டர் அவனுக்கு முன்புறமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்களேன் சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நன்னு சொல்ல இவங்களை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டர் மாரி போய் பாக்குறாங்க பார்த்தா ஒர்க் பண்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டு நல்லா தூங்கினு பரவாயில்லையா இவங்களுக்குள்ளேயும் மூளை இருக்குது ஆனா இருந்தாங்க எப்படி விட முடியும் நம்ம சிஸ்டர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரே அடி ஏந்திருங்கடா அயோக்கிய ராஸ்கல் கலா அப்படின்னு தடிக்க அப்படியே அந்த மூணு முட்டா பசங்களும் கீழே விழுறாங்க அதை நம்ம திமிங்கலாம் இருக்கால டக்குன்னு வந்து பைனா குலர் எடுத்து திருப்பி வச்சு பார்த்துட்டு இருக்காரு திருப்பி வச்சு பார்த்தா கிட்ட இருக்கிறது தூரமாக இருக்கிற மாதிரி தானே தெரியும் வாதியாரே அந்த நன் பிசாசு ரொம்ப தூரத்தில் இருக்குது அது வருத்துக்குள்ள நம்ம இன்னும் கொஞ்சம் தான் தூங்கலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல பைனா குலரை எடுத்துட்டு பார்த்தா கிட்ட இருக்காங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அஞ்சு நிமிஷத்தில் அந்த பெல்லு ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி மிரட்டி

அவங்க பேசிட்டு இருக்க இங்க கட் பண்ணா நம்ம திமிங்கணும் மரம் இருக்கிற மிஷின் எடுத்துன்னு வர சொன்னா அதை ஆன் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு ஐயா இது எப்படி மேல எடுத்து போறதுன்னு தெரியலே இது வேற சுத்தினே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே பின்னாடி கட்டிட்டு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணா போதும்ன்ற கூட தெரியாம என்ன பண்ணானா பின்னாடி ரோப்ல கட்டிக்கிட்டு ஏறுறான் இந்த முட்டா பையன் அவன் ஏறும் போது அந்த மரம் இருக்கிற மிஷின் வந்து ஏனியோ சேர்த்து அறுத்துட்டு இருக்கு இப்ப மேல ரெண்டு பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இவர் வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சுக்கு முன்னாடி எடுத்துன்னு வந்து வைக்க ஆட முட்டா குரங்கு என்ன வேலைடா பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போ என்ன பண்றோம் ஒரு பெரிய சுத்தி எடுத்து ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க அந்த சுத்தி முனையில இருக்கும் இருபது அது மட்டும் பிச்சுன்னு போயிட்டு அங்க ஒரு பக்கெட் இருக்கும் அதுல போய் விழுந்துருது இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு நம்ம சிஸ்டர் மாரி வந்துட்டு என்னடா அங்க சத்தம் அப்படின்ற மாதிரி கேட்க ஐயோ இது வந்துருச்சு டக்குன்னு ரெடி பண்ணுமே போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேய் வந்து படிக்குது இங்க பாரு மச்சா ஏதோ போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுல டு நாட் ரிமூவ்னு போட்டுருக்கும் பாத்தியாரு இது என்னது டோனட் ரிமூவ்னு போட்டுருக்கு ரிமூவ்னு போட்டிருந்தா ரிமூவ் பண்ணி விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல பின்ன எடுத்து விட்டுறானுங்க அவ்வளவுதான் பெல் சரிஞ்சுன்னு வந்து நம்ம சிஸ்டர் மாரி மண்டையில டங்குனு வில பாவீங்களா சிஸ்டர் மேரியே போட்டு தட்டிங்களே வாங்கினா போயிட்டு முதல்ல காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஏனியில இறங்குறானுங்க பாருங்க அந்த ஏனி தான் பிறந்த நிற்குது

நம்ம மூணு பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வண்டி எடுத்துன்னு ரொம்ப வேகமாக போயிட்டே இருக்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஃபனென் சொல்லியில ஒரு ஃபாதர் வந்தார்ல அவர் ஏணியை போட்டு அந்த ஃபார் சேல் அப்படின்னு சொல்லிட்டு போர்டை ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த கேப்பில் இவனுங்க வந்த ஸ்பீடில் ஒரே தட்டு தட்டி விட்டுறானுங்க இதில் நம்ம ஃபாதர் அப்படி ஏணியோட வந்து அங்கே கும்பலாக நன்ச்சு நின்றுட்ருப்பாங்க சிஸ்டர் அவங்க மேலே பொத்துன்னு விழ இப்போ பதட்டத்தில் வண்டியை நின்றுட்டு பார்த்திருந்தா முட்டா பசங்க என்ன பண்ணுறானுங்க டேய் யாராவது எங்க நன்னுகிட்டே கலெட்டா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பாவம் அந்த பெரியவருடைய கோட்டை கவுத்து போட்டு கும்மு கும்முன்னு கும்மி அவர் அக்கல் முடியலாம் பிடிங்க எடுத்து எங்க நச்சுக்கிட்டேயே ஈவ் டீசிங் பண்ணுறியாடான்னு சொல்லிடு நம்ம திமிகலத்தை வச்சு ரோடே போட்டு விட்டுறாங்க இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மதர் சுப்பீரியர் வந்து டேய் இவர் எவ்வளவு முக்கியமானது தெரியுமாடா அப்படின்ற மாதிரி கேட்க அது முக்கியமான வேலைக்கு வந்திருக்காரா இதை கேட்ட இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா தத்தெடுக்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு டபால் ட்ரெஸ் மாத்தானுங்க பாருங்க சின்ன குழந்தை மாதிரி இப்போ குழந்தை மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அங்கிள் அங்கிள் நான் அழகா பாட்டு பாடுவேனே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க நம்ம டென்ஷனான பெரியவர் என்ன பண்றாருனா நம்ம ராமராஜன் படத்துல வர மாதிரி ஒரே ஷாட்ல மூணு பேர் தவடாலையும் ஒரு அறையை அறிஞ்சிட்டு நான் எதுக்காக வந்தேன்னு தெரியுமாடா மதர் சுப்பீரியர் நீங்களே சொல்லுங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுங்கன்னு சொல்ல எல்லா பசங்களும் இப்ப கூப்பிடுறாங்க என்னன்னா இவ்வளவு நாளா இந்த சர்ச் வந்து இந்த ஆஃப் நடத்திட்டு இருந்திருப்பாங்க இப்போ வந்து ஸ்பான்சர்ஸ் யாரும் இல்லாததுனால ஃபண்டு பார்த்ததுனால இந்த இடத்த விற்க போறதாகவும் இங்க இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அங்க எங்க அமைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன உடனே அங்க ஒரு மேல ஒரு குட்டி பொண்ணு இருக்கா அவளுக்கு உடம்பு வேற சரியில்லாம இருக்கும் அவளுக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவக்கத்தை இங்க இவங்க மூணு பேரும் ஆமா இது எங்க இடம் நாங்க இங்க இருந்து போமாட்டோம் போது தம்பிங்களா இது உங்க இடம் இங்க இருந்து நீங்க போக மாட்டீங்கன்னா இன்னும் முப்பது நாளுக்குள்ள எட்டு லட்சத்து முப்பதாயிரம் டாலர் தரணும் எப்படி ஒரு மாசத்துக்குள்ள அதை கொடுக்கலன்னா இந்த இடத்த வித்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படி

மாதிரி சொல்ல மதர் சுப்பீரியர் சொல்றாங்க எனக்கும் அதே கவலை தாமா ஆனா வேற வழியில என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க டான்ஸ் ஆடி பாட்டு பாட்டு ஓகே நாங்க கிளம்புறோம் சொல்லிட்டு இவங்களுக்கு பாத்தீங்களா மூணு பேரும் ஒரே சைக்கிள் போற மாதிரி ஒரு சைக்கிளை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பின்னாடி பார்த்தா ஒரு ட்ரக் வந்துட்டு இருக்குது இவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா நம்ம போ என்ன பண்றானா கையில ஒரு குக்கி மாதிரி வச்சுக்கிட்டு திமிங்கலம் கரெக்டா கட்டிட்டல அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் சூப்பரா கட்டிட்டேன் அப்படின்னு திமிங்கலம் சொல்ல இவனும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரக்ல கொக்கியை போட்டுறான் கரெக்டா முன்னாடி டயர்ல தானே கட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்க என்னது முன்னாடி டயரா நான் கட்டினது பின்னாடி டயராச்சே அட பாவி திமிங்கலம் சாச்சு புட்டி இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே சைக்கிள் கீழே வந்து தேச்சினே போது இப்படியே முதல் எபிசோட் முடியுது இப்போ ரெண்டாவது எபிசோட் த பனானா ஸ்பிளிட் இங்க சிட்டிக்குள்ள ஒரு பொண்ணையும் ஒரு ஆலயம் காட்டுறாங்க இந்த பொண்ணு பேர் வந்து லிடியா இந்த ஆள் பேர் வந்து மேக் ஆக்சுவலி லிடியாக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஹஸ்பண்ட் இருக்காரு இவரு கூட வந்து கல்ல தொடர்புல இருக்கா இந்த லிடியாவோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பணக்காரர் அவரை போடு தள்ளிட்டா அவருடைய சொத்து பத்துக்கள் எல்லாமே வந்து இந்த லிடியாக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்கும்போது ஆமா அவர் எப்படி போடு தள்ளுறது அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்கச்ச அப்ப ஜன்னல் வழியா யாரோ வெளியில பிபி ஊதி சவுண்ட் கேக்குது யாருன்னு வந்து எட்டி பார்த்தா நம்ம முட்டா பசங்க கழுத்துல ஒரு போர்டை மாட்டிக்கிட்டு நீங்க யார் என்ன வேலை கொடுத்தாலும் நாங்க செய்ய தயார் ஆனா அதுக்கு பதிலாக எங்களுக்கு எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் டாலர்ஸ் வேணும் நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க சொல்ல தயார் அப்படின்ட்டு மோ லட்சம் பிபி ஊத்திட்டு இருக்கானுங்க என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க அங்க போற யாரா எல்லாம் யாராவணுங்க இருக்கானுங்க வினோதமா இருக்கானுங்க பைத்தியகாரதனமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு போயிட்டு இருக்கும்போது போது அப்ப அந்த லிடியா டிசைட் பண்றா இவனுங்க தான் நம்ம பிளானுக்கு கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த கூட்டத்திலேயே கொஞ்சம் புத்திசாலினா நம்ம மோ தான் நம்ம மோ என்ன சொல்றானா திமிங்களும் பேயே நம்ம வந்து ஆல்ரெடி மூணு நாள் ஆச்சு இன்னும் இருபத்தி நாள் தான் இருக்குது இப்படியே எங்க மோலை வச்சிருந்தோம்னா எதுவுமே வேலை காக்காது அதனால ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சு சம்பாதிக்க பாக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சொன்ன ஒண்ணு ஓகே வாத்தியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிறாங்க இதுல நம்ம பேய் இருக்குதுல அப்படியே போட மாட்டி நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு கடையை பாக்குறோம் அதுல வில் அம்பெல்லாம் எல்லாம் வித்துருக்காங்க அதுல ஒரு அம்பு எடுத்து வானத்தை நோக்கி உடுறா பாருங்க எங்கடா போச்சு அப்படின்ற மாதிரி வானத்தையே ரொம்ப நேரம் பாத்துட்டு இருக்க இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க மூணு பேரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க வாதியாரே நடந்து நடந்து என் கால் தான் தெரிஞ்சது ஒன்னும் வேலைக்காவது போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்ப அந்த இடத்துக்கு லிடியா வரா நேரம் வந்து உங்களுக்கு என்ன எட்டு லட்சத்து முப்பதாயிரம் டாலர்ஸ் தானே வேணும் வேணும் அதை நான் ஒரே பேமெண்ட்ல தரேன் ஆனா அதுக்கு பதில் நீங்க ஒரு வேலையை செய்யணும் என் ஹஸ்பண்ட போட்டு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏதே ஹஸ்பண்ட அக்கௌண்ட் இவ்ளோ பணம் கொடுக்குறியா ஆமா உன் ஹஸ்பண்ட் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க அப்ப கார்க்குள்ள வந்து மேக் வெளியில இறங்கி வரா நான் தான் இவங்களுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ வைக்க என்னது உங்களுக்கு உலகத்துக்கு உங்க ஒய்ஃபை வந்து காசு தராங்களா இது நான் புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாங்க நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவேன் சோ துடி துடிச்சு பதிலா உங்க கையாலயே வந்து வழி இல்லாம செத்துருவல அதுக்காக தான் அதுக்கப்புறம் என் சொத்தலாம் என் பொண்டாட்டிக்கு வந்துடும் அவன் வந்து உங்களுக்கு அந்த காசை கொடுத்துருவா இதை ஒரு சேவை மாதிரி நீங்க செய்யுங்களேன் ஆனா ஒன்னு இன்னைக்கு இன்னைக்கு நீங்க பண்ணக்கூடாது நாளைக்கு நைட்டு நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு வழியே இல்லாம என் தூக்கத்திலேயே நீங்க சாகடிக்கணும் இன்னும் ஒண்ணு நீங்க வரும்போது லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருட்ல வந்து லிடியாவோட உண்மையான ஹஸ்பண்ட் இவனுங்களை வச்சு சாகடிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க போல இருக்கு ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த முட்டா பசங்களை ஏமாத்து தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நம்ம முட்டா பசங்க அதுக்கு மேல இல்ல நம்ம திமிங்கல இருக்கா இல்ல அது எதுக்கு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிக்கின்னு இன்னைக்கு உங்களை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தொப்பைய வச்சு ஒரு குத்து குத்துரா பாருங்க இவன் தூக்கிட்டு போய் ஒரு லாரியில விழுந்து ஒரு சால்ட்டு சால்ட்டி அப்படியே தரையில கீழே ஒன் பிச்சு குத்தி இப்படி உண்டு அப்படியே உண்டு கீஞ்ச கந்த துணி மாதிரி ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம போய் மானத்துல அம்பு விட்டான் தெரியுமா அது நேரம் வந்து சர்க்குன்னு ஒரு தொடையிலே குத்த ஆள் அந்த இடத்துலயே மட்டும் அவ்வளவுதான் இதெல்லாம் பார்த்த லிடியா வந்து அட பாவி முட்டா பசங்களா என்னடா வேலை பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கோமா வடியில் ஏறி போக ஏ பொண்ணு ஏ கேர்ள் லேடி காசு கொடு காசு கொடுன்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு ஓடி வராங்க இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த லேடி காட்டுறாங்க அவ வீட்டுக்கு அப்படியே கார் எடுத்துட்டு வரா பார்த்தா பின்னாடியே பிடிச்சிட்டு இவ்வளவு நேரம் தேய்ச்சி வந்திருக்காங்க போல இருக்கு ஆக்சுவலி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லிடியாவுடைய அவங்க பணக்கார ஹஸ்பண்டோட வீடு போல இருக்கு நேரா வந்து அப்ப அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டு வேலைக்காரர் வர்ற நேரா வந்துட்டு இப்பதாங்க உங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணாரு உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேக்குக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சாமே அவருக்கு ஒண்ணுமே ஆகல ஹாஸ்பிடல்ல இப்போ சேஃபாக இருக்காரா அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுக்கு வேற பின்னாடி நின்னுக்கின்னு ஹோமுக்கு போனோம் ஆத்தா காசு கொடு அப்படின்னு ரிப்பீட் மோட்ல புச்சு கத்தின்னு இருக்க உடனே லடியா திரும்பி போனா முட்டா பசங்களா இன்னும் என் ஹஸ்பண்ட் சாவல் அப்படின்னு சொல்லிட்டு பலாரம் ஒன்னாச்சி தூக்கி போட்டுறாங்க இப்படா அந்த லேடி கிட்ட இருந்து காசு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேசிட்டே இருக்கும்போது அப்போதான் நான் என்ன என்ன சொல்றேன்னாடி அவங்க பேசுனது கேட்டியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் இன்னும் சாகலையா தான் இருக்கான சோ இப்போ நம்ம என்ன பண்றோம் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் படங்கள்ல வர மாதிரி அவன் அவஞ்சல தலக்கான வச்சு மர்டர் பண்றோம் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு முட்டா பசங்களும் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறானுங்க அப்படி உள்ள போன உடனே வந்து வந்து ரிசபஷனிஸ்ட் வந்துறாங்க விசிட்டர் டைம்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அய்யோ இப்போ என்ன பண்றது அப்படினு மாதிரி யோசிட்டே இருக்கும்போது நம்ம இருக்காங்கள அந்த பக்கமா ஒரு டாக்டர் ரெண்டு நர்ஸு போறத பாக்குறான் பேயே பே பின்னாடி வாங்க அப்படினு மாதிரி சொல்லிட்டு ஒரு ரூம் குள்ள கூட்டு போறாங்க அங்க டமால் டுமில் சவுண்டு கேட்க கட் பண்ணா பாருங்களேன் அந்த டாக்டர் அடிச்சு போட்டு அந்த கெட்டக்கு போட்டு இவனுக்கு மூணு பேர்ல பயங்கர தமாசா இருக்குதே நம்ம திம்மிகளம் தான் பாருங்களேன் கவுனு போட்ட கொரில்லா மாதிரியே இருக்கான் சோ இந்த மாதிரியே உள்ள போயிட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு வார்டுல இருந்து ஒரு நர்ஸ் வராங்க டோபாரா நம்ம இன்சிடியஸ் ஆயா இவங்க இப்ப நேரம் வந்து என்பா டாக்டர் நர்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா குழந்தைங்க எல்லாம் அழுத்தே இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்ல என்னன்னு பார்த்தா அது புதுசா பிறந்த குழந்தைங்க வார்டு தான் இவனுங்களே ஒரு கொர குரப்பிரசவத்துல பிறந்த கொப்பர தேங்கா சொல்லவா வேணும் குழந்தைங்களை வச்சுக்கணும் ஒரே ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க குழந்தைங்களை ஏதோ கையில வாட்டர் கன் மாதிரி எடுத்துக்கணும் உச்சாச்சு விளையாடிட்டு இருக்கானுங்க உச்சாலேயே பூத்தொட்டி விட்டு விளையாடிட்டு இருக்கானுங்க இதில் ஃபேவரட் ஃப்ரேமே இது நம்ம மோ தலையில் விக்கு போட்டுருப்பான் அதை ஒரு குழந்தைக்கு போட்டு கையில் எப்படி வச்சுருக்காம பாருங்க இந்த மாதிரி இங்கே ஃபன் பண்ணிகிட்டே இருக்கிறச்சு அப்போ நர்ஸ் வந்து பார்த்துறாங்க அடா பாவிங்களா என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அந்த ரூம்லேருந்து எப்படி எகிரி குச்சி ஓடி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு ஒரு வார்டில் பார்த்தா இவங்க தேடி வந்த மேக்கு இது இங்கே பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வர அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்சல் பண்ணி வச்சிருக்காங்க பேண்டேஜாலே அவ்வளோதான் இவனை கொள்கிறோம் இங்கேருந்து கிளம்புறோம் காசை வாங்குறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கு எங்க அவன் திமிங்களும் பேயன்னு திரும்பி பார்த்தா டிவி பார்த்துட்டு இருக்காங்க நின்றுட்டு இவனுக்கு வந்து கொலப்பண்ணம் வந்துட்டு ஏய் இந்த ஜூ ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி டிவி பார்த்துட்டு இருக்க இத வந்து மேக் பார்த்துருவாங்க ஐயோ யோ இவனுங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆமைக்கு ஆபத்து வந்தா ஓட்டுக்குள்ள உள்ள போய்டுன்னு தெரியுமா அந்த மாதிரி அவன் பேண்டேஜுக்குள்ளே உள்ளே போய்ட்டுறான் அப்போ இதை பார்த்துறானுங்க அவனுங்க டே டே மச்சான் உள்ளே போயிட்டான்டானும் போது சரி சரி திமிங்களாம் ஒன்றை கவலை இல்லை நம்ம ஆயுத தேடு அப்படின்ற மாதிரி சொல்ல கையோடையே ஒரு லக்ஷ்மி வீடு எடுத்துட்டு வந்துருக்கானுங்க அப்படியே கொலுத்தி உள்ளே போட்டு விட்டுறானுங்க அவ்வளோதான் டமால் வெடிச்சு இவன் மூஞ்செல்லாம் கருகி போய் வெளில வரா டே என்ன விட்டுருங்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு சிஸ்டர் நர்ஸ்ன்னு கத்த அவ்வளோதான் அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸே கூட்டினு விட்டாங்க உள்ள இவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்படி ஓடி அப்படி ஓடி

இவங்க அய்யோயோ ஓடுகணா ஓடுகணான்ட்டு எப்படியோ ஒரு வழியா டெரஸ்க்கு வந்து அங்க அங்கிருந்து கால் தடிக்கி விழுந்து போதால் எப்படியோ ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு ரோட்ல அப்படியே லேண்ட் ஆக மேல இருந்து நேரம் பாத்தீங்கன்னா ரோட்ல போன ஒருத்த மேல போதால் ஊந்துறானுங்க டே யாரா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு வலியோட அந்த பையன் நின்னு டே மோ லாரி கேலி சின்ன வயசுல பார்த்த மாதிரி அப்படியே இருக்கீங்களா அப்படின்னு கேக்க ஆமா தம்பி நீ யார் அப்படின்னு கேட்க என்ன தெரியலடா நான் தான் டெட்டின் போது என்ன டெட்டி ஜெட்டின் தெரியல என்னும் போது அடமோ உன்னை கூப்பிட்டு போனாங்களே ரெண்டு பேர் வயசானவங்க தத்து எடுத்துக்கிட்டு ஆனா திடீர்னு உனக்கு பதிலா என்ன தூயின்னு போயிட்டாங்க தெரியுமா அந்த டெடி நான் அப்படின் போது ஏ பால் பூட்டி நீயா அப்படின்ற மாதிரி இவனுக்கு கேட்க ஆமாடா ஆமாடா எனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சுடா ரீசெண்டாக தான் எங்கள் அம்மா இறந்து போனாங்க நீங்கள் வேணா வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு கேட்க இல்லடா அங்கே ஹோமில் பெரிய பிரச்சனை எங்களுக்கு உடனடியாக வந்து எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் டாலர்ஸ் வேணும் அதை சம்பாதிக்கிறதுக்காக தான் நாங்களே இங்கே வந்திருக்கோம் போது பரவாயில்லா நம்ம எப்படியாவது ரெடி பண்ணிடலான்னு போது உடனே நம்ம மோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஈகோ வந்துட்டு இல்லை இல்லை நாங்களாம் வரல நாங்களே தனியாக ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகே உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு வித்தியாசமான ஒரு போஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க அவனை ஃபோட்டோ எடுத்துக்கிறான் இப்போ அங்கே வந்து டெடி போனதுக்கு அப்புறமா மற்ற ரெண்டு பேரும் வாரியாரே இருந்தாலும் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அவன் தான் காசு ரெடி பண்ணி தரான்றான்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம மோக்கு அவனை சின்ன வயசுலேருந்து பிடிக்காது அதனால தான் இப்படி பண்ணார் டே அவன் கிடக்கிறான் அப்பில் காப்பையன் நம்ம ரெடி பண்ணலான்னு போது அட போங்க வாதியார வந்தே ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு என்னவோ டவுட்டாகவே இருக்குது நம்ம காசு சம்பாதிக்க முடியுமா இல்லையான்னு திமிங்களும் பேயே நம்பிக்கை மட்டும் தளர கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு எடுக்கிறான் இது என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னும் போது இவங்க அங்கேருந்து கிளம்பும்போது போது சிஸ்டர்ஸ்லாம் கொடுத்து விட்டுருப்பாங்க ஒரு முப்பது டாலர் இந்த காசை இன்வெஸ்ட் பண்ணுறோம் விவசாயம் பண்ணுறோம் சம்பாதிக்கிறோம் வாங்கினா அப்படின்ற

அப்ப தெரியதான் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கா அப்பல இருக்கு இவ இவன் என்ன பண்ணுறான்னா போன்ல யார் போட்டோ இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்க இந்த மூணு பசங்களை பாத்தனும் தொண்ட அடிச்சு போயிடுது யார் இவனுங்க அப்படின்னு கேக்க தான் என் சின்ன வயசு ஃப்ரெண்டுங்க நானும் இவனுங்களாம் வந்து ஒன்னா வந்து ஹோம்ல வளர்ந்தோம் நான் இவனுங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓய்யோ இந்த கோலாருங்களா சரி சரி இன்வைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க அப்படியே கட் பண்ணா ரொம்ப வீராப்பா விவசாயம் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பினுல அவங்க எந்த அழகுல விவசாயம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க நமக்கு இருந்த காசுக்கெல்லாம் மீனை வாங்கி ஒரு பெரிய கோல்ஃப் கிரவுண்டுக்கு போயிட்டு அங்க மீனை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கானுங்க வெதை மாதிரி அந்த கிரவுண்டு ஃபுல்லாக மீனை தூவிட்டு மீனுங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கானுங்க என்னன்னு பார்த்தா மீனை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கானுங்க இதுலேருந்து செடி வளர்ந்து அந்த செடியில் இன்னும் நிறைய மீன் வளருமா என்ன ஒரு புத்திசாலித்தனம் பார்த்தீங்களா இப்போ அந்த இடத்துல அந்த கிரவுண்டோட ஓனர் வந்துட்டு டே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க நாங்கள் மீனை விளை வச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல அவ்வளோதான் அவர் போலீஸ்க்கு கால் பண்ணி விட்டுறாரு அந்த இடத்துலையும் போலீஸ் வர ஐயோ இந்த தொழிலையும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுவானுங்க பாருங்க ரோடெல்லாம் ஓடி கடைசியாக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூத்திர சந்துக்கு வந்துடுறானுங்க அங்கே வந்துட்டு மூணு பேரை மாறி மாறி அடிச்சுட்டு அந்த இடத்துக்கும் போலீஸ் நாய்ஸ் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப என்ன பண்றானுங்கன்னா நம்ம திமிங்கலத்தை அப்படியே தூக்கி அந்த டோர்ல டங்கு டங்குன்னு முட்டி எப்படியோ அந்த டோர் ஓபன் பண்ணி லாக் பண்ணிக்கிட்டு சேஃபா தப்பிக்கிறானுங்க அப்படி இவங்க வந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபிளாஷ் லைட்டா இருக்குது அதெல்லாம் கண்டுக்காம இவங்க மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க இப்போ சண்டை ரொம்ப பெருசா ஆகுது இந்த பக்கம் வந்து நம்ம பேயும் திமிங்கலம் வந்துட்டு வாத்தியாரே இதெல்லாம் உங்க தப்பு தான் நீங்க சொன்ன ஐடியாவால தான் இங்க வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அவன் அப்பவே டெடி ஹெல்ப் பண்றேன்னு சொன்னான் இதுக்கப்புறம் உங்க பேச்ச நாங்க கேட்கற மாதிரி இல்ல நாங்க தனியா போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போயிடறானுங்க நம்ம மூக்கு ஒரு மாதிரி ஆகுது வந்தோன்னு ஒரு சண்டை போட்டான் இப்ப மூஞ்சி சோகமா ஆயிடுச்சு அப்படி சோகமாக உட்காந்துட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு பயங்கரமான கிளாப் சவுண்ட் கேட்குது என்னன்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி பார்த்தா இது ஒரு ஸ்டேஜ் போல இருக்குது அவங்க ஏகப்பட்ட பேர் கிளாப் பண்ணிக்கணும் வந்து வேற லெவலுப்பா வேற லெவலுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோக்கு ஒண்ணுமே புரியல என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஆடிஷன் போயிட்டு இருந்துருக்குது ஒரு ரியாலிட்டி ஷோக்காக அதுல இவங்க வந்து இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணதுல வந்து அவங்க ஏதோ நடிக்கிறாங்க நினைச்சுக்கிட்டு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனை புக் பண்ணுங்க பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோவை புக் பண்ணிடுறாங்க அவ்வளவுதான் அப்படியே கட் பண்ணா இப்ப இந்த படத்துடைய லாஸ்ட் எபிசோடு இங்க ஒரு ஜூக்கு வெளியில நம்ம பேய் திமிங்க ரொம்ப நின்றுகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் விற்கிறோன்ற பேர்ல அந்த டப்பால என்ன போட்டிருக்காங்கன்னா இங்க ஐஸ்கிரீம்லாம் கிடையாது எல்லாம் உடான்ச்சு உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கானுங்க ஒரு பையன் மதிக்கவே இல்லை இப்ப திமிங்க

பே இதெல்லாம் வேலைக்கு ஆகாது வா உள்ள போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்து இந்த லெடியாவும் மேக்கும் பார்த்துட்டு இருக்காங்க இந்த மேக் வந்து எப்படியோ டிஸ்டார்ஜ் ஆகி வண்டாம் பாரு ஹாஸ்பிட்டல் இவனுங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் இதுல வேற என் புருஷனுடைய இவங்களை விட்டான அவ்வளவுதான் சொல்லிட்டு இப்ப மேக் என்ன சொல்றானா இவங்களை இங்க உள்ள வச்சு முடிச்சிடணும் அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்ப ஜூக்குல இறங்கணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் கைடு வந்து இப்ப நீங்க பாக்க போறது ஒரு போலார் பியர் ஒரு பனிக்கரடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது பார்த்தா தொட்டி உள்ள நம்ம திமிங்கலம் அவனுக்கு பசி திருச்சி போல இருக்குது அதனால இந்த தொட்டிக்குள்ள குச்சிட்டு இருக்கான் பசங்களா வந்து சார் இது ஒன்றும் பனிக்கரடி கிடையாது சார் இது ஏதோ ஒரு பனி எரும போல இருக்கு அப்படின்ற மாதிரி பசங்களாம் பார்த்துட்டு இருக்க இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த மீனை கட்சி சாப்பிட்டுக்கினே இந்த மோ பையன் எங்க போயிருப்பான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க இவனுங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவன் மேக்கு கையில கண் இருக்குல்ல நேரடியா உள்ள போக முடியாது அதனால செவ்வரி எகிரி குச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு லிடியா ஐடியா தரான் சோ லிடியா மூஞ்சிலேயே காலை வச்சு கஷ்டப்பட்டு அந்த செவ்வரி எகிரி போதால் குச்சா கூண்டுக்குள்ளே ரெண்டு சின்ன பசங்க நின்றுட்டுருக்காங்க பசங்களா கூண்டுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க போது நாங்கள் கூண்டுக்குள்ளே இல்லை நீங்கள் தான் கூண்டுக்குள்ளே இருக்கீங்க பின்னாடி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பின்னாடி என்ன பென்குயினா குயினா அப்படின்ட்டு பொறுமையாக திரும்பி பார்த்தா சிங்கத்தோட கூண்டுக்குள்ளே குச்சிட்டு இருக்கிறாரு இவர் அது அப்படியே ஒரு கடிக்கிறதுக்கு பாஞ்சு கிட்டே வர ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆகிறாரு என்னன்னு பார்த்தா அது சங்கிலியில் கட்டப்பட்டிருக்குது சங்கிலி கருப்பு என்னை காப்பாற்றிட்டப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே சீன் கட்டாக இவனுக்கு என்ன பண்ணாருங்கன்னா ஐயா உக்காந்துன்னு நீஞ்சல் கோலத்தில் வேர்க்கல்ல சாப்பிட்டுன்னு இருக்கானுங்க அப்போ அந்த இடத்துல ஒரு டால்ஃபின் வர உனக்கு வேர்க்கல்ல வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமிங்கலம் தூக்கி போடுறான் பாருங்க அந்த வேர்கல்ல போய் டால்வினோட மூக்கலைய போய் சொருவிக்குது அது மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க அட ஆதி காலத்து அண்ணா கூட டால்வினுக்கு தண்டனை காப்பாட்டியடா இது அப்படியே காப்பாத்தி ஆகணுமேனு சொல்லிட்டு அதுல மூக்கல இருக்குது எடுக்கிறதுக்காக பலூன் மாதிரி அமிகிட்டு இருக்கானுங்க பாருங்க அப்ப அது நல்லா மூச்சை இழுத்து புடிச்சு ஒரு அடி அடிக்குது பாருங்க அப்ப அந்த வேர்கல்ல பிச்சின வந்து சிங்கத்தோட டிக்கிலி அடிக்க அவ்வளோதான் சங்கிலியெல்லாம் பிரிச்சுக்கிட்டு மேக்கோட கதி அதோ கதி ஆயிடுது இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம தப்பு பண்ணிட்டோம் மோ இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு மோவை தேடி காணவில்லை ஃபோட்டோ ஒட்டிகிட்டு இருக்கானுங்க அப்போ தான் பேய் சொல்லுது ஒருவேளை வந்து மோ வந்து நம்ம ஹோமிக்கே மறுபடியும் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ அங்கேயே போய் பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து பார்த்தா சிஸ்டர் சிஸ்டர் நீங்கள் மோவை பார்த்தீங்களான் போது நான் மோவை டெய்லி பார்த்துனுக்குறேன் அப்பா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தா மோ பெரிய செலிபிரிட்டி ஆகிட்டா போல இருக்குது ஒரு ரியாலிட்டி ஷோவில் சரி ஓகே நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க குழந்தைங்களா எங்கே அப்படின்னும் போது இன்னொரு ரெண்டு நாளில் க்ளோஸ் பண்ண போகிறோம்ப்பா முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் அனுப்ப முடியுமோ அனுப்பிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டே இருக்கும்போது அடப்பாவுமே நாங்கள் இதுக்காக தானே கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்லாம் வந்து பேசிட்டே இருக்காங்க இவங்க அப்பா அந்த இடத்துக்கு பீஸ்ன்ற ஒரு பையன் வரான் பரவாயில்லமாச்சா நீங்களாச்சும் ட்ரை பண்ணீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ பீஸ் மூஸ் எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஒரு சின்ன பொண்ணு அதை ஏடாமாச்சா கேட்குறா வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போனால் அவளுக்கு உடம்பு முடியாமல் படுத்துட்டு இருக்கா சிஸ்டர் என்ன குழந்தை அப்படி போட்டு வச்சிருக்கீங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக வேண்டியது தானே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்குலாம் காசு இல்லை பண்ணும் போது என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க இன்சூரன்ஸ் இருக்குல்ல அதை கிளைம் பண்ணலாம்னு போது அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது யாருன்னு தெரியுமே பார்த்தா நம்ம சிஸ்டர் மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான்டா நீங்க மூணு பேரும் சேர்ந்துகிட்டு சின்ன வயசுல இருந்து இங்கே இருந்து டார்ச்சர் பண்ணதுனால நீங்க பண்ண டேமேஜுக்கெல்லாம் எல்லா கிளைமும் வந்து கிளைம் பண்ணியாச்சுடா இந்த இடம் கடல்ல மூடுனதுக்கு காரணமே நீங்க தான்டா நல்லா இருந்திருக்கும் இந்த ஆஃப் நேச்சு உங்களால தாண்டா இந்த இடமே அழிஞ்சு போச்சு இந்த இடம் போறதுக்கே நீங்க தான்டா காரணம் நீங்க மூணு பேரு தான் நீங்க மூணு பேரு தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி விட்டுற தான் ரொம்ப கஷ்டப்பட்டுறாங்க ஆமாண்டா இவங்க சொன்னதும் கரெக்ட் தான் சின்ன வயசுலயே அரைச்சு தத்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கணும் நம்ம இங்கே இருந்து பல பிரச்சனைகள் பண்ணி இது அழுறதுக்கு நம்மளே காரணமாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சிட்டிக்கே வந்துடுறாங்க அவ்வளோதான் நாட்கள் ஓடுது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டியில் தூங்கிக்கிட்டு அப்படியே கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும்போது தான் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் இருந்த டிவியில் வந்து அவங்க ஃப்ரெண்டு மோவை பார்க்குறாங்க அவன் பயங்கரமான ஒரு செலிபிரிட்டியாக ஒரு ஹீரோ கடங்க நடிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு மச்சான் இவனை ஒன்னே நம்ம தேடி போகணும் இவனை கண்டுபிடிச்சோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆஃபீஸ்க்கு போக மோ இருக்கானா மோ இருக்கானு தேடிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரியவரை பார்க்குறாங்க ஏ இந்த பெரியவர ஞாபகம் இருக்கான்னு பார்த்தா அவரும் வந்து தம்பிங்களா நீங்கள் அந்த ஆர்கனைஸ்லேருந்து வந்தவங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் தலை நீங்கள் தானே சின்ன வயசில் எங்களை பார்க்க வந்தீங்க கட்சியில் கூட தேடி தத்தெடுத்துட்டு போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா ஆமாம்ப்பா ஃபர்ஸ்ட் மோவை தான் செலக்ட் பண்ணோம் அவன் வண்டியில் வரும்போது உங்களையும் கூட்டிக்கணும் தனியாலாம் இருக்க மாட்டேன் ஃப்ரெண்டு கூட தான் இருப்பேன்னா அதனால தான்ப்பா அவனை தூக்கி போட்டு நாங்கள் டெடி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்பதான் தான் புரியுது மோ வந்து உங்க மேல எவ்வளோ பாசமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே ஃபேமிலி ஃபோட்டோவை பார்க்குறாங்க ஆக்சுவலி இந்த ஸ்டூடியோவே வந்து பாத்தீங்கன்னா இவருடைய தான் அதாவது டெடியுடைய அப்பாவுடைய தான் அங்கே ஃபேமிலி ஃபோட்டோவை பார்க்குறாங்க அதுல டெடி இருக்கான் ஆனா இன்னொரு ஷாக்கிங்கான மூமென்ட் என்னன்னா டெடி பக்கத்துலேயே வந்து லிடியாவும் மேக்கோ இருக்காங்க ஹே இந்த லேடி தானே ஹஸ்பண்டை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்தேன் அப்படின்னு போது அங்கே ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க அந்த ஹஸ்பண்ட் பக்கத்துல இருக்காரு அவர்தான் தான் பாடி அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னாது தெரியா அப்ப தெரிய கொலை பண்ணதுக்காக தான் நம்ம கிட்ட வந்து இவ பேசினாலா அப்ப நம்ம ஃப்ரெண்ட் ஆபத்துல இருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க கத்திக்கிட்டு உள்ள ஷூட்டிங் போயிட்டு இருக்குது நேரம் உள்ள போயிட்டு மச்சாமோ மோ வாத்தியாரு எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்த மோ வந்து பலார் பலார் ஓடுறான் ரெண்டு பேருக்கு என்ன விட்டுட்டு எங்கடா போனீங்க இங்க மாட்டீங்கன்னா தவிச்சு நினைக்கிறாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல அந்த இடத்துலயும் பயங்கரமா சண்டை போட்டு நேருக்கு மோதி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பொண்ணுங்க எல்லாம் கதற ஆரம்பிக்கிறாங்க என்னன்னு பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு எலி ஏ கத்தீங்க கத்தீங்க அது என்னுடைய எலி தான் நைட்டு டின்னருக்கு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிட்டு எட்டு கோட்டுக்குள்ள விட்டுக்கிறான் அப்ப பாக்குறாரு இந்த ஷோ நடத்துறவர் அட்டா இந்த மஷ்ரூம் தலையம் ஒருத்தன் தான் நினைச்சா இவனுக்கு மூணு பேரா அடிச்சு தர சாக் பாட்டு அப்படின்னு நினைச்சிட்டு யோ சுமாரியா அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் இதெல்லாம் விடு நம்ம ஃப்ரெண்டு டெடிக்கு ஆபத்து அப்படின்ட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்ல நம்ம காப்பாத்தி ஆகணும் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஜூட்டு விடுறானுங்க இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம டெடியோட வீட்டில் மிகப்பெரிய பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தா நம்ம டெடிக்கு வந்து ஆனிவர்சரி அந்த பொண்ணு கூட கல்யாணம் ஆகி ஆனா இந்த பொண்ணு வந்து டெடி ஆன அந்த இடத்துல மேக்கோட வந்து பிளான் போட்டுருக்காங்க பாரு மேல அவனுக்கு டோப் கொடுத்து படுக்க வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே போதையா வந்து பால்கனிலேருந்து கீழே விழுந்துடும் அப்படியே நேச்சுரல் டெத்து முஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி உங்க பிளான் போட்டுட்டு இருக்குங்க அப்போ வந்து டெடியோட அப்பா வராரு ஆமா என்னாச்சு உன் மூஞ்சில மேக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அதுவா பூனை கொட்டி ஒன்னு புதுசா வாங்கணும் சார் மூஞ்சில பூரா அது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அப்படி சமாளிச்சிட்டே இருக்க அங்க பக்கத்தில் வந்து ஒரு குழந்தை வந்து எனக்கு பலூன் வேணும் பலூன் வேணும்னு சண்டை

எட்டுக்கிட்டு அப்படியே அந்த பார்ட்டிக்குள்ள வந்தறானுங்க உள்ள வந்தானே என்ன பண்றானுங்கனு பாத்தீன்னா அந்த பலூனை கொத்தா ஒரு குழந்தை வந்துது பாருங்க அது கையில கொடுத்துக்கிட்டறானுங்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே பறக்க ஆரம்பிச்சிடுது அது கூட கண்டுகாாம உள்ள வந்தது டெடிய காபாத்துதுக்கு ஆனா அங்க இருக்குற ஃபுட்ங்களை சாப்பிட்டுக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க அத இவன் மோ பார்த்துட்டு அட பேய் புடிச்ச திமிங்களமே எதுடா வந்திருக்கோம் நம்ம அதே மனதுக்கு இப்படி வாங்கடா போய் அப்படின்ற மாதிரி வந்து இந்த இந்த இங்க வந்துட்டானுங்களா இவங்கள போட்டு சொல்லிட்டு நாரா

அந்த வண்டானுங்க அந்த கோளாருங்க வண்டானுங்க அவங்களுக்கு இப்படி எப்படியாவது போட்டு தள்ளுறீங்க அப்படின்ற மாதிரி மேக் சொல்லிட்டே இருக்கும்போது அங்க ஒரு கேள்வி வந்து வீல்னு கத்துது என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பலூன் எடுத்து குழந்தை கிட்ட கூத்தானுங்க தெரியுமா அந்த குழந்தை அந்தரத்துல பறந்துட்டு இருக்குது அதை பார்த்துட்டாங்க அங்க எல்லாருமே கத்த நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பே எங்க ஒரு கன் எடுத்துட்டு வர டே பே அந்த பொண்ணு பே ஆகிடாதரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ மோ சுடுறா பாருங்க அந்த பலூனு அவ்வளவுதான் கரெக்டா கேக்ல வந்து போத்துன்னு விழுது அந்த பொண்ணு பாத்தியே அப்படி நாசம் பண்ணிடுறானுங்க இப்போ இதெல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த செக்யூரிட்டியும் மேக்கும் இவங்களுக்கு துரத்த இவங்களா வீட்டுக்குள்ள ரூம் ரூமா ஓடி கடைசியில டேடியோட ரூம் குள்ள வந்தரானுங்க வந்து பார்த்தா தெடி அரை போதில உட்கார்ந்து நிக்கறான் டேய் தெடி என்னடாச்சு உனக்கு ஏ எந்தரா எந்தரா உன் நம்பாத நம்பாதான் உனக்கு குழி பறிக்க பாக்குறா அவ உன கொள்ள பாக்குறாடா போது டே என்னடா பேசுறீங்க என் பொண்டாட்டைய பத்தி தப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இப்ப அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் மேக்க வராங்க கையில கண்ணு வச்சுக்கிட்டு இப்பதான் புரியுது நம்ம தெடிக்கு வந்து நம்மள தான் பாத்துருக்காங்க நம்ம நண்பர்கள் சொன்னது உண்மைன்னு சொல்லிட்டு என்னடா இப்படி பண்ணிட்டே மேக்கு எனக்கே துரோகம் பண்ணியாடா நீ அப்படின்ற மாதிரி மேக்க பார்த்து பேசிட்டு இருக்க இப்ப இன்னொருத்தர் துப்பாய்கோட வந்து நிக்கிறாரு யாருன்னு பார்த்தா நம்ம தெடியோட அப்பா அவளதான் நம்ம மூணு பசங்களும் வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடறானுங்க அப்பாடா தாத்தா வந்துட்டாரா கையில கண்ணு எடுத்துக்கணும் இன்னைக்கு உங்க கதை காலிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கா நாலு பேரும் போய் ஓரமா நிலுங்கடா அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாரு என்னன்னு பார்த்தா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இந்த லிடியா மேக்கோட ஆள் கிடையாது இந்த தாத்தாவுடைய ஆளு என்னன்னு பார்த்தா இந்த தாத்தா ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த லேடி தான் வந்து ரொம்பவும் பணக்காரங்க அவங்க தான் வந்து டெடியை தத்தெடுத்து இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறமா சொத்தலாம் டெடி மேல எழுதி வச்சிட்டு இதனால காண்டான தாத்தா தான் லிடியாவை வச்சு மேக்க வச்சு ப்ளே பண்ண வச்சு முதல்ல டெடியை கொண்டுட்டு அதுக்கப்புறமா மேக்கையும் கொண்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா ஜல்சா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிளான் போட்டுருக்காங்க அவ்வளவுதான் இந்த லிஸ்ட்ல மேக்கோ வந்து தொக்கா வந்து மாட்டிக்கிறாரு அவ்வளவுதான் துப்பாக்கி முனையில மிரட்டி எல்லாரையும் கார்ல வச்சு அப்படியே ஒரு காட்டுப்பகுதி நோக்கி கூட்டு போயிட்டு இருக்கும்போது இப்போ இப்ப நம்ம திமிங்களை மட்டும் கேக்க பக்கம் கேக்க பக்கம் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்ப வந்து இந்த வயசான திரும்பி ஏன்டா கண்ணை வச்சு மிரட்டின்னு இருக்கேன் சிரிச்சுன்னு இருக்கேன் அவ்வளவு திமுறான அவனுக்கு என்னும் போது தாத்தா அது நானா சிரிக்கல தாத்தா இதுதான் கிச்சிலிக்கா மூட்டிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேக்கெட்ல இருந்து அந்த எலி உள்ள ஒரு பாருங்க எல்லாரும் பயத்துல ஆரம்பிச்சு நேரா கார் போயிட்டு ஒரு ஆத்துலயே சொருவிக்குது இப்ப ஆழமா போயிடுச்சு காரு காருக்குள்ள யாராலையும் தப்பிக்க முடியல எல்லாரும் முகத்தையும் காட்டுறாங்க கொஞ்சோண்டு காத்து தான் இருக்குது இப்ப எல்லாரும் சாக போறோம் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் பயந்துட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு தண்ணிக்குள்ள ஒரு பெரிய பபிள்ஸ் ஒன்று வருது என்னன்னு பார்த்தா திமிங்கலம் சிரிச்சு இருக்கு ஆஹ் சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அட நாத்தம் புடிச்சவனே இந்த நாட்டுல ஏடா இது பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இப்ப டக்குனுமோ ஒரு பிளான் போடுறான் சரி சரி விடுங்க பே உங்ககிட்ட தீக்குச்சி இருக்கு அப்படின்னு கேக்க ஆஹ் இருக்கே போது இந்த நாத்தத்தையே நான் சத்தமா மாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தீக்குச்சியை பத்த வச்சு டமாலுன்னு வெடிக்குது என்னன்னு பார்த்தா கார் ஓப்பன் ஆகி இப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து அவ்வளோதான் எல்லா கல்பரேட்ஸும் வந்து மாட்டிக்கிறாங்க அப்ப ரொம்ப நன்றிடா அப்படின்ற மாதிரி டெடி சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் உணமைச்சான் உங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு வெறும் எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் தான் அதை அப்படியே பெட்டில புடுக்குன்னு போறோம் நம்ம ஆர்ஃபனேஜை காப்பாற்றுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுது என்னது ஆர்ஃபனேஜர் காப்பாற்றணுமா அதெல்லாம் முடியாது நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு ப்ராப்பரான பேரண்ட்ஸானு கூட செக் பண்ணாம என்னை வந்து இந்த ஆபத்துல தள்ளி விட்டாங்கள அந்த ஆர்ஃபனேஜுக்கு நான் உதவ மாட்டேன் அதை மட்டும் கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிடறான் டெடி இப்போ கோவம் வந்த மோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேய்க்கு தவடாலேயே ஒன்று வைக்கிறான் அப்பவே சொன்னாலனா ஒரு பிள்ளைகா பையன் சொல்லிட்டு வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவனுங்களுக்கான ஒரு வண்டி பாருங்களேன் மூணு பேரும் அப்படியே குட்டியா ஓட்டிக்கிட்டு வரானுங்க நேரம் ஆர்ஃபனேஜுக்கு வந்து பார்த்தா எல்லாம் கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிருக்கு அவ்வளவுதான் சீல் வச்சுட்டாங்க அவ்வளவுதான் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க ஐயோ இப்படி ஆயிடுச்சு நம்ம தாண்டா இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தாண்டா இதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அழுதுட்டு இருக்கானுங்க என்னடா பண்றது எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் நம்ம அப்படின்னு இருக்கும் ஒரு பயங்கரமான சவுண்ட் கேக்குது பக்கத்துல குழந்தைங்க எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருக்க மாதிரி நான் புதருக்குள்ள போய் பூந்து பார்த்தா அங்க வந்து சிஸ்டர் மேரி ஆர்ஃபனேஜ் அண்ட் ஸ்பான் இருக்குது என்னன்னு பார்த்தா பயங்கரமான செட்டப் ஒரு பெரிய நீச்சல் குடத்தில் பசங்க நீச்சல் வச்சுட்டு இருக்கானுங்க ஒரே ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க ஒரே ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க நம்ம நன்ஸ் எல்லாம் வந்து மசாஜ் பண்ணிக்கணும்னு ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இவங்க போன உடனே டேய் வந்துட்டானுங்கடா அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வரானுங்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம என்ன நடக்குதுங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு காசு எப்படி கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோ நடத்திட்டு இருந்தாங்க தெரியுமா அந்த கோஆடினேட்டர்ஸ் வராங்க தலை உங்களுக்கு தான் உங்க அட்வான்ஸ் பணத்துல தான் இதெல்லாம் நாங்க பண்ணி கொடுத்தோம் உங்களை வச்சு பெரிய பிளானே வச்சிருக்கோம் நாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்க ஒரே சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த இடத்துக்கு டெய் வந்து தன்னுடைய புது மனைவியோட வரான் இங்க வந்து குழந்தைங்களை வந்து தத்தெடுத்துட்டு போலான்னு வந்துருக்கோன்னு நம்ம பசங்க உடனே சட்டையை கீச்சிடறாங்க டேடி டேடி எனக்கு கரத்தை தெரியும் டேடி டேடி எனக்கு டான்ஸ் பண்ண தெரியும் டேடி அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க அப்போ உங்களெல்லாம் தத்தெடுக்க வரல ஒரு நல்ல குழந்தைங்களா பார்த்து தத்தெடுக்க வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பசங்களை வந்து நம்ம டேடி வந்து தத்தெடுத்துக்கிட்டு போறோம் அப்போ வந்து பா எல்லாமே நல்லபடியா முஞ்சிச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திமிங்கலாம் இப்போ ஒரு பழக மேல அந்த ஓரமா சிஸ்டர் மாரி நின்றுட்டு இருக்காங்க அவங்க தலையில டொங்குன்னு போயிட்டு விட பாவம் சிஸ்டர் மேரி தண்ணியில் தொப்பு கட்டிருந்து விழுந்து பிடிங்கடா அவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத் நம்ம ஆளுங்க அப்படியே எஸ்கேப் ஆகிறானுங்க அங்கேருந்து அப்படியே இந்த படத்தை முடிகிறாங்க ஸோ எப்படி இருந்தது இந்த படம் செம்மையாக இருக்கும் இந்த படம் ஒரு டாம் அண்ட் ஜேரி ஸ்கிரிப்ட் பார்த்த மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்பவே சூப்பராக வயிறு குழுங்க நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஸோ இப்படி ஒரு படத்தை தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தவங்களுக்கு கடைசியில் தேடி கண்டுபிடிச்சி போட்டோம் காமிச்சிட்டேன் ஸோ ஒன்ஸ் அகேன் இட்ஸ் யோ தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்